ஹாய் ஆல், என் பேர் சதீஷ். புலிம் பள்ளிஷா ஸ்கூல்லேன்னு படித்து எஸ்டிபிஎம் முடிச்சுட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட். அந்த எஸ்டிபிஎம் எங்களை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெங்டன் பண்ணிச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். எப்படி படிக்கிறது, எப்படி நம்மளை தயார்படுத்துறது, ஒரு ஸ்கூல் ஒரு ஒரு ஃபேக்கல்ட்டியில் போய் எப்படி இண்டிபெண்டாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கில்ஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் தான் அந்த எஸ்டிபிஎம். அதையும் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி மலையாவில் போய் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸில் டிகிரி ப்ரோக்ராம் செய்ய ஆரம்பித்தோம். யூனிவர்சிட்டி மலையா அகடமிக் வேர்ல்ட் ஒண்டி இல்லை, அங்கே போயிட்டு நான் அகடமிக்ஸ் ஸ்கில்ஸ் கூட நாங்கள் கற்றுக்கிட்டோம். பர்சனலி நான் ஒரு ஹாக்கி பிளேயர், கிடாக் ஹாக்கி விளாண்டுருக்கேன், சுக்மாலாம் விளாண்டுருக்கேன், யூனிவர்சிட்டியில் மாசூமில் விளாண்டேன் வித் மோஸ்ட் ஆஃப் த நேஷ்னல் பிளேயர்ஸ். பியாண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த அகடமிக் வேர்ல்டில் இருக்கும்போது நிறைய நான் அகடமிக் கோப்பிரிகளும் இதில் இன்வால்வ் பண்ணியிருந்தேன் ஆக்டிவிட்டீஸில். ஸோ பார்ட் ஆஃப் இட் மெஜாரிட்டி வந்துட்டு கம்யூனிட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டிஸ் இந்த மாதிரிலாம் சேர்ந்து ஆரம்பித்து வி ஸ்டார்டட் ஆஃப் லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டிப்பிக்கலி ஃபோக்கஸிங் ஆன் இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ இந்த இந்தியன் கம்யூனிட்டியில் நம்ம பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிராஜுவேட் ஆக்குவோம். நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் இன் நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, பர்டிகுலர்லி இன் பிகினிங் ஆஃப் 2000s. ஸோ அங்கேயும் நான் அந்த எஃபர்ட்ஸ் போட்டு இந்த கோச்சிங் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில் எங்களுக்குள்ளாரையே நாங்கள் தயார்படுத்திக்கிட்டோம். ஸோ அலாங் திஸ் ஜேர்னி நாங்கள் பார்க்க போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கோச் பண்ணும்போது நம்ம நம்மளே பில் பண்ணோம், நம்ம ஒரு ஃப்ரண்ட்லைன் எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு இருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ் வந்துட்டு நேச்சுரலி நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது வந்து கம்யூனிட்டிக்கு நாங்கள் திருப்பிட்டு போய் கொடுக்க போது எங்களுக்குன்னு என்ன வந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். அங்கேயுன்னு ஒரு வேலை கிடச்சிச்சு, அந்த வேலைக்கு திருப்பிட்டு நாங்கள் குளிமுக்கு போனோம். அங்கே குளிமில் திருப்பிட்டு பேக் டு த ஸ்மால் டவுன். அந்த ஸ்மால் டவுனில் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு யூஎஸ் கம்பெனி இருந்துச்சு, அங்கே பூந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் கேரியர் வந்து ஒரு சாதாரண சுபோயர் அந்த கம்பெனியில். ஸோ அங்கே நான் போகும்போது அங்கே வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் வந்துட்டு மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். இந்த என்வாயன்மெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு சின்ன டவுனில் இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டீம், அங்கே பர்டிகுலர்லி ஒரு மெடிக்கல் ப்ரொடக்ட்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மெடிக்கல் ப்ரொடக்ட்ஸ் அங்கே ஆரம்பிக்க போது அந்த ஸ்கில்ஸ் யூனிஸில் நம்ம படித்ததும் நம்ம அங்கே போய் வேலை செய்யும் போது டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த டைம் டு ரெஸ்பாண்ட், டைம் டு மேக் அ டிசிஷன், டைம் டு வெதர் யூ கேன் டேக் த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு கவுண்டாக இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் எப்பயுமே வந்து நான் ஒரு கெமிஸ்ட் ஆகணும்னு நினைப்பேன். ஒன்ஸ் வி அச்சீவ் அது அது போதும் லைஃப்பில் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்கள வந்துட்டு அந்த எம்பிஷனை த்ரோ பண்ணிட்டு அதுக்கும் மேலே வர முடியும் அப்படின்னு நிறைய பேர் அங்கே இருந்து சொன்னாங்க. ஸோ அதே கம்பெனியில் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து பிளான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ஆனேன். ஸ்வீடனோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாக்ஹோம் அர்லாண்டான்னு சொல்லி ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கணும். ஸோ லைஃப்பில் மொதல் வாட்டி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட் எடுத்துகிட்டு நல்லா ப்ரிப்பேர்டாக போகணும். நம்மளை பார்க்கும்போது நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுறவங்க டிரைவர்ஸ் வந்துட்டு சரியாக இருக்கணும், ஓகே பாஸ் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லி நானும் பத்திக் சட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகியிருந்தேன். ஸோ நான் மாமெல்லாம் இறங்கி 6 o'clock டைம் பார்க்கும்போது ஸ்வீடனில் செம்ம வெளிச்சமாக இங்கே 12 மணிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அங்கே இறங்கினேன். ஆனால் 6 மணி காலையில். ஸோ இந்த பர்டிகுலர் சீசனல் டிஃப்ரென்ஸ் கூட கொஞ்சம் தெரியாமல் இருந்தேன் அந்த காலகட்டத்தில். அலாங் திஸ் வே ரொம்ப சேலஞ்சஸாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்வீடனில் வந்து இங்கிலீஷ் இஸ் த செகண்ட் லாங்குவேஜ், மொதல் லாங்குவேஜ் வந்து ஸ்வீடிஷ். ஸோ பர்டிகுலர்லி ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு கூட நம்ம ஒரு இதுக்கு போனால் ஃபிக்கான்னு தான் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பிளாக் காஃபி அண்ட் பிஸ்கட். ஸோ இந்தபடி லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அந்த பர்டிகுலர்லி லாங்குவேஜ் பேரியர் இது எல்லாமே வந்து நம்மளை வந்து லைஃப்பில் வந்து ஒரு காலகட்டத்துக்கு வந்து யோசிக்க வைக்கும், என்னென்னா நம்ம இங்கே கண்டினியூ பண்ணலுமா இல்லை திருப்பிட்டு மலேசியாவுக்கு போகணுமான்னு. பட் ஹவ்எவர் அலாங் த வே நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் வேலை செஞ்சுருக்கோம். இந்த 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்த்துருக்கோம், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரில் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் ஆள் பார்த்துருக்கோம். அவங்களாம் வேலை செய்ய போக முடியும், ஏன் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அது ஃபீல் பண்ணிச்சு அலாங் த வே. மற்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஹவ் வி பிளைண்ட் வித் அதர் பீப்புள், நம்ம எவ்வளோ டாலரேட் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்ம அவங்க கூட பிளைண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் தான் வந்து நம்மளோட டாலரன்ஸ் எவ்வளோ நம்ம டாலரேட் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். எவ்வளோ நம்ம எவ்வளோ உயரமாக நம்ம வேலை செஞ்சாலும் எவ்வளோ நம்மளால் கற்றுக்க முடியும்னு சொல்லி அந்த ஆட்டிடியூட் இருக்கும்.
அந்த ஆட்டிடியூட் வந்து நம்மளை இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு பீல் பண்ணும், இன்னும் ஒரு நல்ல லீடராக ஆக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பர்டிகுலர்லி ஒரு டெக்ஸ்ட் புக்லேயோ ஒரு யூனிவர்சிட்டிலோ இல்லை, இது நம்ம ஆட்டிடியூட்டில் இருக்குது. இந்த ஆட்டிடியூட் நம்ம எப்படி சரிப்படுத்தணும்னா த்ரூ நம்ம பிஹேவியர். அந்த பிஹேவியர் வந்து எப்படி மோல்ட் பண்ணுதுன்னா அந்த நாலேஜ். இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்மளை பீல் பண்ணி ஒரு ஒரு நாள் ஆகி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக கம்பெனியில் வேலை செய்கிறேன். அலாங் த வே எனக்குன்னு ஒரு பிரேக் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பி மலேசியாவுக்கு வந்துட்டு பெட்ரோனாஸில் ஜாயின் பண்ணேன். பெட்ரோனாஸில் வந்து ஏபெக் ஹெட்டை ஜாயின் பண்ணேன். ஸோ பெட்ரோனாஸ் இஸ் ஃபார்ச்சூன் 500 கம்பெனி. பெட்ரோனாஸ்னு அந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்தியன்ஸ் வந்து வெரி லெஸ் பீப்புள். ஸோ இந்த பர்டிகுலர் கேரியர் க்ரோத்தில் எடுக்கும்போது நம்ம ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணும்னா வெதர் ஆர் வி ஏபிள் டு அடாப்ட், நம்மளோட அடாப்டேஷன் ரைட்டாக நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக டாலரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த ஜாப் எடுத்து ரன் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் கேரியர் க்ரோத் வந்துட்டு அஃப்கோர்ஸ் கம்ஸ் டுகெதர் வித் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த். ஸ்கூலிங்கில் பலிஷா ஸ்கூலில் படித்து யூனிவர்சிட்டி மலையாவுக்கு வந்து யூனிவர்சிட்டி மலையாலேன்னு திருப்பி கூலிங்கில் போய் வேலை செஞ்சு அங்கேன்னு இன்றைக்கி குளோபல் கம்பெனியில் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் என்னால் வேலை செய்ய முடியுதுன்னா ஒரு செகண்ட் மேனாக கண்டிப்பாக எல்லாருனாலையும் முடியும் ரைட்டா. நம்மளோட கம்யூனிட்டி இந்த காலகட்டத்தில் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி செய்யாத ஒன்று செஞ்சாகும், அது செஞ்சால் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டராக இருப்போம். நம்மளாலையும் முடியும், மற்றவங்களாலும் முடியும்னா நம்மளாலையும் முடியும் அந்த ஃபீலிங் வந்து ஆகணும் எல்லாருக்கும். இந்த கம்யூனிட்டி முன்னுக்கு வரணும்னா நம்மக்கிட்டேருந்தான் முதல்ல அதை ஆரம்பிக்கணும். நம்மக்கிட்டேன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களும் வருவாங்க. ஒரு ஒரு ஆளாலும் B40லேன்னு வெளியாக போகுது அந்த கம்யூனிட்டியே மேலே வந்துடும், அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. என்னால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். தேங்க்யூ, வணக்கம்.